தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் குறையாததால் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பள்ளிகள் திறப்பது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலினுடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று ஆலோசனை நடத்த இருக்கிறார். ஜூன் 7ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வெயிலின் தாக்கம் குறையாத காரணத்தினால் பள்ளிகள் திறப்பு மேலும் தள்ளிப்போட வாய்ப்பிருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருந்தது. இதுகுறித்து ஆலோசனை நடத்துவதற்காக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்க இருக்கிறார். தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் குறையாததால் பள்ளிகள் திறப்பு மேலும் தள்ளிப்போகும் என தகவல் கிடைத்திருக்கிறது. பள்ளிகளை திறப்பது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலினுடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று ஆலோசனை நடத்த இருக்கிறார். தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் குறையாததால் பள்ளிகள் திறப்பு மேலும் தள்ளிப்போகும் என தகவல் கிடைத்திருக்கிறது. பள்ளிகளை திறப்பது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலினுடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று ஆலோசனை நடத்த இருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் இந்த ஆலோசனை என்பது நடைபெறுகிறது. ஆலோசனைக்கு பிறகு முதலமைச்சர் முக்கியமான முடிவு எடுக்க இருக்கிறார். குறித்த தேதியில் பள்ளிகள் திறக்கலாமா அல்லது வரக்கூடிய திங்கட்கிழமை திறக்கலாமா என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட இருப்பதாக தெரிகிறது. ஏனென்று சொன்னால் அதே நேரத்தில் ஆசிரியர்கள் தரப்பிலும் வந்து பெற்றோர்கள் தரப்பிலும் பள்ளிகளை வந்து திறந்தால் நல்லதுதான் என்று சொல்கிறார். ஏனென்றால் தள்ளி போயிட்டே இருந்தால் சனி ஞாயிறில் வந்து பள்ளியில் வைக்க வேண்டியது வரும் அந்த வேலை நாட்களை ஈடு செய்வதற்காக. அது போன்ற ஒரு பிரச்சனையும் இருக்கிறது. பாடத்திட்டங்களை முடிக்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறதால இது போன்ற விஷயங்கள் நடந்து வருகிறது. இன்றைக்கு 12 மணிக்கு அரசின் சார்பில் செய்தி குறிப்பு தயாராகி வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 7ஆம் தேதி அல்லது 7ஆம் தேதி திறக்கப்படவில்லை என்றால் வரக்கூடிய திங்கட்கிழமை 12ஆம் தேதிக்கு பிறகு திறக்கலாமா என்பது குறித்தும் இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது.